சென்னை பெருநகர காவல். திருவள்ளிக்கேணி திரு டாக்டர் நடேசன் ரோடில் வசிக்கும் நீலாவதி என்பவர் கடந்த 15/1/2021 அன்று மயிலாப்பூர் சிட்டி சென்டர் அருகே சென்று கொண்டிருந்த போது திடீரென ஒரு நபர் நீலாவதியிடம் வந்து, நீங்கள் எங்கள் குழந்தைகளை ஆசீர்வதிக்க வேண்டும், அப்பொழுது நீங்கள் தங்க நகைகள் எதுவும் அணியாமல் கழற்றி வைத்துக் கொள்ளுங்கள் என கூறி நீலாவதியின் தங்க கம்பளை ஏமாற்றி சென்றுள்ளார். இது குறித்து நீலாவதி ஈவன் மயிலாப்பூர் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்ததன் பெயரில் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். மயிலாப்பூர் காவல் மாவட்ட துணை ஆணையாளர் அவர்களின் தனிப்படை உதவி ஆய்வாளர் தலைமையிலான குழுவினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு மூதாட்டிகளை ஏமாற்றும் குற்றவாளியை கைது செய்தனர். விசாரணையில் இதுபோல் ஈவன் மயிலாப்பூர், D3 ஐஸ் ஹவுஸ் மற்றும் B2 எக்ஸ்பிளனேட் காவல் நிலையம் ஆகிய இடங்களில் வயதான பெண்களின் கவனத்தை திசை திருப்பி தங்க நகைகள் மற்றும் பணம் திருடியது தெரிய வந்தது. குற்றவாளியை கைது செய்து அவரிடமிருந்து 5 சவரன் தங்க நகை மற்றும் 2400 மற்றும் 1 ஜதை வெள்ளி கொலுசு பறிமுதல் செய்தனர். இந்த நற்செயலை பாராட்டி பாராட்டுச் சான்றையும் வெகுமதியும் வழங்கி சிறப்பித்தார்கள் சென்னை பெருநகர காவல்துறை ஆணையாளர் திரு மகேஷ்குமார் அகர்வால் IPS அவர்கள். முதலாவதாக உதவி ஆய்வாளர் திரு கே இளையராஜா அவர்கள், அடுத்ததாக தலைமை காவலர் திரு சி ராமமூர்த்தி, அடுத்ததாக தலைமை காவலர் திரு ஜே சுகுமார், அடுத்ததாக தலைமை காவலர் திரு வி சிவபாண்டியன், அடுத்ததாக தலைமை காவலர் திரு ஆர் தியாகராஜன். நிறைவாக காவலர் திரு ஏ அருண் பாண்டியன் மிகச்சிறந்த செயலை பாராட்டி நேரில் அழைத்து பாராட்டுச் சான்றையும் வெகுமதியும் வழங்கி சிறப்பித்தார்கள் சென்னை பெருநகர காவல்துறை ஆணையாளர் திரு மகேஷ்குமார் அகர்வால் IPS அவர்கள்.